வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் செண்டம் 100க்கு 100 முழு மதிப்பெண்கள் எடுப்பது எப்படி, இந்த வீடியோவில் 100க்கு 100 எப்படி எடுக்கிறது, அதற்கு உங்களுக்கு நான் சில டிப்ஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். நிறைய மாணவர்கள் கணக்கு பாடத்தில் செண்டம் எடுக்கணும், 100க்கு 100 எடுக்கணும் என்ற லட்சியத்தோடு நீங்கள் கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற்று முழு மதிப்பெண்கள் செண்டம் பெறுவதற்கு எஸ்டிகேமேஸ் வாழ்த்துகிறது. அதுக்கடுத்து பாருங்கள், செண்டம் அப்படின்னா என்ன? முழுமை, முழு மதிப்பெண்கள் நம்ம எடுக்கணும். இதிலே உங்களுக்கு விடையும் இருக்குது. முழு மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா கணக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையுமே நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செண்டம் உறுதி. சரியா, இந்த செண்டம் எடுக்கிறதுக்கு சில டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக முழு மதிப்பெண்கள் எடுத்துடலாம். எல்லோரும் என்ன செஞ்சுருப்பீங்க, கணக்கு புத்தகங்கள் இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையுமே பார்த்துருப்பீங்க. இப்போ இது எக்ஸாம் டைம், நிறைய என்ன செய்கிறீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு கணக்குகள் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம டிப்ஸை ஆரம்பிக்கலாம். முதல்ல பாருங்கள் என்ன செஞ்சிருந்தா, நமக்கு புக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து ஒரு மதிப்பெண் வினாக்களையும் நீங்கள் பார்த்துடணும். சரியா, எட்டு சாப்டர் பின்னால் இருக்கக்கூடிய புத்தக வினாக்கள் நீங்கள் பார்த்துடணும். இதுலேருந்து உங்களுக்கு எத்தனை வரும்னா 12 வரும் கட்டாயமாக. மொத்தம் 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள், இதில் 12 உங்களுக்கு புக்கிலேருந்து தான் வரும். இந்த 2 வந்து புக்குக்கு உள்ளேருந்து வரும். அந்த 2 நீங்கள் சரியாக எழுதணும். ஒரு மதிப்பெண் வினாக்கள் நீங்கள் சரியாக எழுதிட்டாலே நீங்கள் நிச்சயம் செண்டம் வாங்கிடலாம். ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் உங்களுக்கு செண்டத்தை தீர்மானிக்கக்கூடியது. மொத்தம் 14ல் 12 புத்தகத்துக்கு பின்னால் இருந்து வந்துடும், 2 மட்டும் புக்குக்கு உள்ளேருந்து வரும். அந்த 2 நீங்கள் சரியாக எழுதிட்டால் நீங்கள் 100க்கு 100. சரியா, இப்போ பாருங்கள் நம்ம ஒரு மதிப்பெண் வினாக்களை முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள் செய்முறை வடிவியல். இந்த செய்முறை வடிவியலில் மொத்தம் 3 வகைகள் இருக்குது. வடிவத்த முக்கோணம் வரைதல், முக்கோணம் வரைதல், தொடுகோடு வரைதல்னு ஒரு 3 இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். பாருங்கள் முதல்ல வந்து வடிவத்த முக்கோணம் வரைதல், இதில் அளவு காரணி வந்து 2 இருக்கும். அதாவது less than 1, greater than 1, 1 விட குறைவு 1 விட அதிகம் இருக்கும். இந்த less than 1 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஒரு முக்கோணம் வரைவோம், அந்த முக்கோணத்துக்கு உள்ளே தான் வடிவத்த முக்கோணம் வரும். சரியா, அதுக்கடுத்து பாருங்கள் greater than 1 நம்ம ஒரு முக்கோணம் வரைவோம், அந்த முக்கோணத்துக்கு வெளியில் வரும் வடிவத்த முக்கோணம். இதை மாற்றி நீங்கள் எழுதிடக்கூடாது, இதை நீங்கள் கவனமாக எழுதணும். சரியா, அதுக்கடுத்து பாருங்கள் முக்கோணம் வரைதல். இந்த முக்கோணம் வரைதலில் 3 இருக்குது, நடுக்கோடு, குத்துக்கோடு, கோண இருசமவெட்டி. இந்த முக்கோணம் வரைதல் இந்த 3 டைப்புக்குமே முதல் 5 ஸ்டெப் வந்து பொதுவானது, அடுத்து வரக்கூடிய ஒரு 3 ஸ்டெப் மட்டும் மாறும். அது என்னென்னு கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்கணும். சரியா, அதுக்கடுத்தது தொடுகோடு வரைதல். இந்த தொடுகோடு வரைதல்லையும் 3 இருக்குது. மையத்தை பயன்படுத்துதல், மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்துதல், வெளிப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரு தொடுகோடுகள் வரைதல். இது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இதில் எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது. சில பேர் என்ன செய்வீங்க அப்படின்னா, இந்த உதவி படம், உண்மை படம் எல்லாமே சூப்பராக வரைஞ்சிருவீங்க, ஆனால் அதில் அளவுகளை குறிக்க மறந்துடுவீங்க. அளவுகளை கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் அளவுகள் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, முதலே முடிச்சிடணும். இந்த செய்முறை வடிவியல், இந்த வரைபடம், இது எல்லாத்தையும் நீங்கள் முதலே முடிச்சிடணும். கடைசி நேரத்துக்கு நீங்கள் கொண்டு போகவே கூடாது. இந்த ஒரு மார்க் கொஷினு, செய்முறை வடிவியல், வரைபடம், இது எல்லாத்தையும் நீங்கள் எப்போ முடிச்சிடணும், முதல்லே முடிச்சிடணும். முதல்ல ஒரு அரை மணி நேரம், முக்கால் மணி நேரத்தில் இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிடணும். இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் 2 மதிப்பெண் கணக்குகள், 5 மதிப்பெண் கணக்குகளுக்கே நீங்கள் போகணும். சரியா, இதை வந்து நீங்கள் கடைசி நேரத்துக்கு கொண்டு போகக்கூடாது. கடைசி நேரத்தில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களை அறியாமல் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, இப்போ பாருங்கள் நம்ம எதை பார்த்துட்டோம், செய்முறை வடிவில் முடிச்சிட்டோம். அதற்கடுத்தது வரைபடம் நம்ம பார்க்க போகிறோம். வரைபடத்தில் வந்து உங்களுக்கு 2 டைப் தான் இருக்குது. அதாவது ஒரே ஒரு சமன்பாடு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு வரைபடம் வரைய சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா 2 சமன்பாடு இருக்கும், ஒரு சமன்பாட்டுக்கு வரைபடம் வரைஞ்சி இன்னொரு சமன்பாட்டை நம்ம தீர்க்கணும். உங்களுக்கு எப்படி இருக்கலாம்னா ரெண்டுமே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே வந்துருச்சுன்னா, அதாவது ஒரு சமன்பாடு இருக்கக்கூடிய வரைபடமும் 2 சமன்பாடுகள் இருக்கக்கூடிய வரைபடம் வந்துச்சுன்னா, நீங்கள் எதை செலக்ட் பண்ணோம், ஒரு சமன்பாடு இருக்கக்கூடிய வரைபடத்தை தான் நீங்கள் செலக்ட் பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய பகுதி கட்டாய வினா. கட்டாய வினா எதுனா,
வினாயன் 28, வினாயன் 42. இது வந்து கட்டாய வினா. இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இது பண்ணணும், சரியா? சில நேரத்தில் உங்களுக்கு புக்கில் இருந்தே கேட்டுருவாங்க, இல்லைனா உங்கள் புக்குலேருந்து வெளியே கேட்கறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நமக்கு, அந்த மாடல் கணக்கு நம்ம புக்கில் இருக்கும், சரியா? ஸோ இந்த கட்டாய வினா நினச்சி நீங்கள் இது பண்ண வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். கட்டாய வினா மட்டும் கொஞ்சம் தெளிவாக நிதானமாக எழுதுங்க, கொஞ்சம் யோசித்து எழுதுங்க, சரியா? இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிடணும். அதாவது ஒரு மதிப்பெண் வினாக்கள் கட்டாய வினா, இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எழுதணும், சரியா? இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்த டிப்ஸு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, அளவு வாரியாக சின்ன சின்ன என்னென்னலாம் செய்யணும் அதை சொல்ல போகிறேன். பாருங்கள், முதல்ல பாருங்கள், அளவு ஒன்று. அளவு ஒன்றில் நமக்கு ரெண்டே ரெண்டு பயிற்சி மட்டும்தான். பயிற்சி 1.1, பயிற்சி 1.2. இதில் எடுத்துக்காட்டு 1.3, பயிற்சி 1.1 வினாயன் 6, 7. இதில் இந்த பட்டியல் முறைக்கு நம்ம மாற்றி எழுதுவோம். கணங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, கன கட்டமைப்பு முறையில் இருக்கும். இதை நம்ம என்ன மாற்றணும், பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறைக்கு நம்ம மாற்றணும். இதில் இந்த பட்டியல் முறைக்கு மாற்றுறதுல நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்காது, சரியா? இதை நீங்கள் கவனமாக எழுதணும். எந்த கணக்கு, எடுத்துக்காட்டு 1.3, அதுக்கடுத்து பயிற்சி 1.1 6வது கணக்கு, 7வது கணக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பட்டியல் முறையில் மாற்றுவோம், அதை ரொம்ப கவனமாக மாற்றி எழுதணும். அதற்கடுத்தது அலகு 2க்கு வாங்க. அலகு 2ல் என்ன இருக்கும்னா, யூக்ளிடின் வகுத்தல் முறை இருக்கும், கூட்டுத்தொடர் வரிசை இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது, யூக்ளிடின் வகுத்தல் முறை. இதை கொஞ்சம் கவனமாக ஃபார்முலாலாம் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து கூட்டுத்தொடர் வரிசையில் சில ஃபார்முலாஸ் இருக்குது, பொதுவான வடிவம், எண் உறுப்பு, அதுக்கடுத்தது எண்ணின் மதிப்பு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் படிச்சுங்க, ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், சரியா? அலகு 3 பாருங்கள். அலகு 3 கொஞ்சம் பெரிய சாப்டர். இதில் இருக்கக்கூடிய கணக்குகளை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மீ போவா இருக்கு இல்லையா, ஜிசிடி, மீ பெரு பொது வகுத்தி. இதில் சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவீங்கன்னா, நமக்கு மீதி 0 வரும்போது எது வகுத்தியோ அதுதான் என்னவாக இருக்கும், மீ போவாக இருக்கும். சில பேர் என்ன செஞ்சுவீங்கன்னா, மேலே டாப்பில் இருக்கக்கூடிய ஈவை எடுத்து எழுதிடுவீங்க. கோஷன் இருக்கு இல்லையா, ஈவு, அதை தான் நீங்கள் ஆன்சர்னு எடுத்து எழுதிடுவீங்க. அதை மாற்றிடக்கூடாது, சரியா? எது வந்து நமக்கு மீ போவாக இருக்கும், வகுத்தி. மீதி 0 வரும்போது வகுத்தி. பாருங்கள், பட் நம்ம வகுத்து கொண்டு வருவோம். இந்த இடத்துல நமக்கு மீதி 0 வந்துருச்சு. இந்த பக்கத்தில் இங்கே என்ன இருக்கோ இதான் என்னது, மீ போவா. இங்கே மேலே இருக்கிறது கிடையாது. சில பேர் இந்த மேலே இருக்கக்கூடியது எடுத்து எழுதிடுவீங்க, அப்படி எழுதக்கூடாது. இது கிடையாது, இந்த சைடில் இருக்கு இல்லையா, இதான் என்னவாக இருக்கும், மீ போ வா, ஜிசிடியாக இருக்கும், சரியா? இதை மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, பார்த்துக்கணும். அதற்கடுத்தது அலகு 4 பாருங்கள், தேற்றம். இந்த தேற்றத்தை பொறுத்த வரைக்கும் 3 தேற்றம் தான் நீங்கள் இந்த வருஷம் படிக்க போகிறீங்க. என்னென்னா, தேல்ஸ் தேற்றம், கோண இருசமவெட்டி தேற்றம், பிதாகரஸ் தேற்றம். இந்த 3 தேற்றத்தை நல்லா படிச்சுக்கணும். தேற்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதினாதான் உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும், சரியா? அந்த தேற்றத்துக்கு தகுந்த காரணங்களையும் எழுதணும். இந்த 3 தேற்றத்தை நல்லா படிச்சுங்க. அதுக்கு இந்த தேற்றத்தை பயன்படுத்தி தான் கணக்குகள் இருக்கும், கணக்குகளும் சுலபமாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க, சரியா? அதற்கடுத்தது அலகு 5க்கு வாங்க. அலகு 5ல் சில ஃபார்முலாஸ் இருக்கும், பயிற்சி 5.1, 5.2, 5.3, சில ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸில் நீங்கள் நல்லா படிச்சுங்க. அந்த சூத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது இதில் நீங்கள் வந்து சில என்ன மாதிரி மிஸ்டேக்கான பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த பரப்பு, அதாவது முக்கோணத்தின் பரப்பு, நாற்கரத்தின் பரப்புன்னு கேட்டாலே கிராஃப் வரையணும், ரஃப் கிராஃப் வரைபடம் நீங்கள் வரையணும். சில மாணவர்கள் வரைகிறது இல்லை, நேரடியாக என்ன செஞ்சிருவீங்க, ஃபார்முலா போட்டு கணக்கு போயிடுவீங்க. அது வந்து விடை வந்து தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா விடை மைனஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கோணத்தின் பரப்பு, நாற்கரத்தின் பரப்பு என்று கேட்டாலே ரஃப் கிராஃப் கண்டிப்பாக வரையணும், சரியா? அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது அலகு 6 பாருங்கள். அலகு 6 வந்து எல்லாமே நீங்கள் கணக்குகளை தெளிவாக படித்து பார்க்கணும். 2 தடவைக்கு 3 தடவை திரும்ப திரும்ப படித்து பார்த்து அந்த படம் முக்கோணம் மட்டும் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும். கணக்கு 2 தடவை 3 தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கணக்கு ஈஸியாக புரியும். கணக்கை புரிஞ்சிக்கிட்டு படம் வரைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக அந்த கணக்குகளை முடிச்சிடலாம். அதற்கடுத்தது அலகு 7. அலகு 7ல் ஃபார்முலாஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், இந்த ஃபார்முலாஸை வச்சே நீங்கள் கணக்குகளை இது பண்ணிடலாம். அதனால் ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. அதற்கடுத்தது கடைசி இது அலகு 8. இதில் வந்து பயிற்சி 8.3 வந்து எந்ததும் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். இந்த 8.4 இருக்குது இல்லையா, அதில் இந்த நிகழ்தகவின் கூட்டல் தேட்டத்தை நம்ம பயன்படுத்தணும். இந்த நிகழ்தகவின் கூட்டல் தேட்டத்தை பயன்படுத்தும் போது
அல்லது அப்படின்னு உங்களுக்கு கணக்கில் வரும். அல்லதுன்னு வந்தாலே இந்த நிகழ்தகவு கூட்டல் தேற்றத்தை நம்ம பயன்படுத்தணும். இதில் வந்து சில மாணவர்கள் என்ன செய்வீங்கன்னா, பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இரண்டு பகடுகளை உருட்டும் போது கூடுதல் எட்டு அல்லது பெருக்கல் பலன் நான்கு வருவதற்கான நிகழ்தகவுன் கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, இது கண்டுபிடிச்சிருவீங்க, கூடுதல் எட்டு வர்றது கண்டுபிடிச்சிருவீங்க, அதுக்கு பெருக்கல் பலன் நான்கு வர்றது கண்டுபிடிச்சிருவீங்க, அதோடு நீங்கள் கணக்கை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்படி செய்யக்கூடாது. நிகழ்வு கூட்டல் தேற்றம்னா இது ரெண்டுக்கும் வெட்டு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சி அதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். சில மாணவர்கள் இதோட நிறுத்திடுவீங்க, அப்படி நிறுத்தக்கூடாது. சரியா? இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக செண்டம் எடுப்பது உறுதி. சரியா? வாழ்த்துக்களுடன் உங்கள் எஸ்டிகே மேஸ் யூடியூப் சேனல். நன்றி.